சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பிரபல கிசுகிசு பத்திரிகையாளர் பைல்வான் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா நடிகை கிரண் ராத்தோட் அவங்கள பற்றி பல சுவாரஸ்யமான செய்தி வந்து மக்களிடம் பகிர்ந்திருக்காருன்னு சொல்லலாம். அந்த வீடியோ சமூக வலைதளங்கள் அதிகமாக பரவப்பட்டு வருதுன்னே சொல்லலாம். தமிழ் சினிமாவில் நிறைய கவர்ச்சி நடிகைகள் வந்து தங்களோட கவர்ச்சியை காட்டி நிறைய இளம் ரசிகர்களை வந்து கவர்ந்துட்டுருக்காங்க. அந்த வகையில் நாம் இன்றைக்கி பார்க்க போதியான்னு பார்த்தீங்கன்னா கிரண் ராத்தோர் அப்படின்னு பற்றி தான். கிரண் ராத்தோட் அவங்க பற்றி தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதல்ல ஜெமினி அப்படின்ற திரைப்படத்தின் மூலிமா தமிழ் சினிமா அறிமுகமாக இருக்காங்க. முதல் படத்துலேயே அவங்களுக்கு வந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் வந்து நன்கு வந்து வரவேற்பு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். காரணம் இவங்க பார்ப்பதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பல பலன்னு மாம்பழம் மாதிரி இருப்பதன் காரணமாக தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மிகவும் பிடிச்சி போச்சான். இதனையடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்த பட வாய்ப்புகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. நடிகர் கமலஹாசன் அவங்களோட அன்பேசிவம் அப்படின்ற திரைப்படத்திலும் தனது சிறப்பான நடிப்பினை வெளிப்படுத்தி மக்களும் நல்ல வரவேற்பையும் பெற்றாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லன், பரசுராம போன்ற படங்களில் வந்து நடிகர் அஜித்துக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. இந்த படங்கள் அனைத்துமே வந்து மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சதுன்னே சொல்லலாம். இதனையடுத்து 2003 பார்த்தீங்கன்னா வின்னர் அப்படின்ற திரைப்படத்தில் வந்து நடிகர் பிரசாந்துக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் தான் தனது கவர்ச்சியை வந்து முழுமையாக காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த படத்தில் ஒரு பாடலில் தனது முன்னழகை பின்னழகை காட்டி இலசுகளை வந்து தன்வசம் ஈர்த்திருக்கான்னு சொல்லலாம். இந்த படத்தில் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இயக்குநர்கள் அவங்க அடுத்தடுத்து நிறைய குத்தாட்ட படங்களில் புக் செய்ய தொடங்கினாங்க சொல்லலாம். இந்த வகையில் பைல்வான் ரங்கநாதன் தன் சமயம் இவரை பற்றி ஒரு நேர்காணலில் கூறியிருப்பது பார்த்தீங்கன்னா பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தினே சொல்லலாம். கிரண் ரத்தோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தற்சமயம் போதிய பட வாய்ப்புகள் இல்லாத காரணத்தால் விலை மாதுவாக வந்து செயல்பட்டு வராங்க. சினிமா நடிகைகளின் இதுவரையும் யாருமே இப்படி ஒரு தொழில் செய்யாத நிலையில் இவங்க இந்த தொழில் செய்வது வந்து எல்லாருமே ஆச்சரியத்தில் ஆழ்த்திருக்கணும்னு அவங்க சொல்லியிருக்காரு. கிரண் ரத்தோட தற்சமயம் இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களில் தனது உடல் அங்கங்களை காட்டி பணம் சம்பாதிச்சிட்ருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு மணி நேரம் அவரோட வீடியோ கால் செய்ய இவ்வளவு தொகை அப்படின்னு சொல்லி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரேட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வீடியோ கால் சர்வீஸ் செய்திருக்காங்கன்னே சொல்லியிருக்காரு. இந்த செய்தியை பார்த்து அனைவரும் மிகுந்த அதிர்ச்சியில் இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் எப்படிப்பட்ட நடிகையாக இருந்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலைமைக்கு தள்ளப்படுறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே குழம்பியிருக்காங்க. அந்த வகையில் இளைஞர்கள் இவங்களை வந்து புக் செய்ய வந்து நிறைய வீடியோ கால் செஞ்ச வீடியோக்களையும் சமூக வலைத்தளங்களில் பரப்பி வந்துட்டுருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுவும் நிரந்தர பணம் சம்பாதிக்கும் தொழில் இல்லை அப்படின்றது புரிந்து கொண்ட கிரண் வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் நிறைய மது பார்களுக்கு சென்று அங்கே மது அருந்தும்போது தனது கவர்ச்சியான நடனத்தை ஆடி அவர்களிடம் வந்து பணம் சம்பாதிச்சு வந்துட்டுருக்கானே சொல்லலாம். சினிமாவில் உச்ச நடிகையாக திகழ்ந்த இவங்க வந்து பாரில் நடனம் ஆடுவதாக கூட்டம் அலைமோதுன்னே சொல்லலாம். இது நிறைய தமிழ்நாட்டு பார் நடத்தும் நிறுவனங்கள் எங்களுடைய பாரில் நீங்கள் நடனம் ஆடணும்னு சொல்லி நடிகை கிரண் ரத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அழைப்பு எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இதற்கு தற்சமயம் அவர் வந்து எந்த பதிலும் அளிக்காத நிலையில் அவரது வருகைக்காக காத்து கொண்டிருக்காங்க தமிழ்நாட்டு பார் நடத்தும் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி பைல்வான் ரங்கநாதன் வந்து வேற லெவலில் பேசியிருக்காருன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நிறைய நடிகைகள் இருந்தாலுமே ஒரு காலகட்டத்தில் மார்க்கெட் போனதுக்கப்புறம் ஒரு தொழிலதிபரையோ இல்லை இயக்குநரையோ இல்லை நடிகரையோ வந்து திருமணம் பண்ணி செட்டில் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இவங்க பண்ணாமல் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசமான ஃபோட்டோக்கள்லாம் போட்டு இப்போ இருக்க இளைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா கவர விதமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறது வந்து உண்மையிலேயே கரெக்டாக தப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போய் இதை வைத்த பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை.